ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. சென்னைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், முந்தைய 2 பதிவுகளினுடைய தொடர்ச்சி தான். அதாவது நம்மளுடைய உடல் வந்து இந்த சக்தி மையங்கள்னால தூண்டப்பெறுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அது தூண்டப்பெறுவதுனால என்ன ஆகுது, தன்னிச்சையாக அதை தூண்டப்பெற வைப்பது எப்படி, ஒருவேளை அதில் பாதிப்புகள் அப்படின்னு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் எதனால் அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவுகளில் பார்த்துருந்தோம். மொத்த 8 சக்தி மையங்கள்னு சொல்லி ரொம்பவே டீட்டெயில்டாக முந்தைய 2 பதிவுகளில் பார்த்துருந்தோம். ஒரு வேளை பார்க்கலன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபைன், இப்போ இந்த சக்தி மையங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒளி ரூபமானது. அது ஆக்சுவலாக நம்ம வழக்கமாக நம்மளுடைய பெரியவங்க நம்மளுடைய உடலை பற்றியும் நம்மளுடைய ஆன்மாவை பற்றியும் என்ன சொல்லுவாங்க, உடல் வந்து ஆன்மா வந்து ஒளி ரூபமானது. நல்ல ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும்போது ஒரு ஞானியினுடைய உடலில் இருந்து அந்த ஒளி, அந்த தேஜஸ் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தெரியுமா. அந்த ஒரு நல்ல ஒரு சிலர்லாம் வந்து அந்த ஒளி ரூபமாகவே அவர்கள் மாறுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கூட ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, வள்ளலார் குரூப்பில் ஒருத்தங்க. அப்போ அந்த ஒளி உடல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம், சரிங்களா. அவங்க சொல்கிறது உண்டானது சயின்டிஃபிக்கலாக என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் நம்மளும் ஓரளவுக்கு இந்த சக்திகளை நம்மளால் கூட்டிக்க முடியும். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த உடல் எப்படி உருவாகுது, இது சும்மா அப்படி ரேண்டமாக ஒன்றும் உருவாகிறது கிடையாது. இது வந்து ஒரு அந்த குவாண்டம் லெவலில், சபட்டாமிக் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அணுக்கூறுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெருசு இருக்கோம். அப்போது அணுக்கள் வந்து நிறைய இருக்குது, ஆணும் பெண்ணும் கூடுறாங்க. அப்போ தான் ஏதோ ஒரு அணுக்கள் வந்து ஒன்று சேர்ந்து அந்த அணுக்கள் எல்லாமே வந்து ஒரு தனித்தனி அணுக்கள் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த தனித்தனியாக சுற்றிக்கிட்டு இருக்க அணுக்களை வந்து ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அது என்னவாகும், மூலக்கூறுகள் அப்படிங்கிறது, மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகளாக மாறும். ஸோ ஆட்டம்ஸை வந்து 2 3 அப்படி ரேண்டமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகள் அப்படிங்கிறது ஆகும். சரிப்பா, ஒரு அணு ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு அணு இன்னொரு மாதிரி இருக்குது, இது ரெண்டையும் எப்படி ஒன்று சேர்த்துனேன் அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த ஒன்று சேர்த்தும்போது இந்த கோந்து மாதிரி அது ஒட்டிக்குது இல்லை, எப்படி ஒட்டுது அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே தான் இந்த ஒளியினாலான அந்த சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல செயல்படுது. அப்போ 2 அணுக்களும் ஒன்று சேரும்பொழுது ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு லைட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைட் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. அந்த லைட் எனர்ஜி தான் இப்படி வந்து ஒன்று சேரும். இந்த லைட் எனர்ஜி இப்படி ஒன்று சேரும்பொழுது இந்த ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது அந்த ஒளியின் ரூபமாக தான் அந்த இடத்துல நடக்கும். இப்படித்தான் 2 அணுக்கள் அந்த இடத்துல ஒன்று சேருதான். இப்படி இந்த ஒன்று சேர்ந்த அணுக்களை இன்னும் பல கூறுகளாக அது ஒன்று தான் நம்ம அப்படி ஒன்று சேர்த்துறோம், இல்லை இயற்கையாக அது நடக்கிறது தான். இப்படி ஒன்று சேர்த்தும் பொழுது அது வந்து மூலக்கூறுகளாக மாறுது. அப்போ இந்த மூலக்கூறுகளுக்குள்ளே எப்படி இருக்கும், இப்படி நிறைய அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறாக மாறும்போது அதே போல் அந்த ஒளிக்கற்றைகள்னால தான் அது அத்தனையும் ஒன்று சேரும். இந்த ஒளிக்கற்றையின் மூலமாக தான் முழுக்க அதற்குள்ளாக அந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மூலக்கூறுகள் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்தும் பொழுது அது என்னவா வரும் அப்படின்னு சொன்னால் திசுக்களாக, அது கெமிக்கல்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். மூலக்கூறுகள்லாம் வந்து ஒன்று சேரும்பொழுது அந்த மூலக்கூறுகளின் படி ஒரு சில கெமிக்கல்ஸ், அதாவது ரசாயன மாறுதல்கள் இல்லை ரசாயனங்கள் அதில் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா. இப்போ இந்த ரசாயனங்கள் எதை பொறுத்து உற்பத்தி ஆகுது, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைட் எனர்ஜி அப்படிங்கிறதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகுது தெரியுமா. இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறது மூலமாக இந்த கெமிக்கல்ஸை வந்து நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே பாஸ் ஆகும். அதை பொறுத்து அந்த ரசாயனங்கள் அப்படிங்கிறது உருவாகும். என்ன அழகாக வந்து ஒரு இயற்கை இப்படி உள்ளே இருக்கு இல்லையா. நம்ம உடம்பெல்லாம் அப்படி தான் உருவாயிருக்கு. இந்த நொடிப்பொழுது கூட உள்ளே வந்து ஒரு அணு இறந்து ஒரு அணு உருவாகுதுன்னு இத்தனை விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் நொடிப்பொழுதுக்கும். அப்போது இந்த மாதிரி நிறைய அணுக்கள் ஒன்று சேர்ந்துருக்கும் போது அதுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே இருக்குது. அது மூலமாக அந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது சீக்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இது தொடர்ந்து இந்த வேலைகள் அப்படி நடக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் திசுக்கள், டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசுக்கள் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த திசுக்கள் உண்டாகும் பொழுது அந்த திசுக்கள் அதே போல் அதே விஷயந்தான், திருப்பம் அந்த திசுக்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது அதே லைட் எனர்ஜி தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். அப்போ இன்னும் அடிஷ்னலாக சேர்ந்து வரும்பொழுது அவயங்களாக அது உருவாக ஆரம்பிக்குது, சரிங்களா. நம்மளுடைய ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா அவயங்களாக அது அப்படியே உருவாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த அவயங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கொன்று ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ் சார்ஜஸ்னால தான் வந்து பேசிக்குது அப்படின்னு பார்த்துட்டுருவோம். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கான், குவாண்டம் இன்ஃபர்மேஷன் பயாலஜி. அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயோஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் தேடி பார்க்குற யூஸ் ஆகும். பயோஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் தனக்குள்ள தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கொள்வதற்கு இந்த ஒளியை தான் அது பயன்படுத்துது. ஃபோட்டான்ஸ்னா என்ன, ஒரு லைட் எனர்ஜி பேக்கெட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபோட்டான்ஸ். அதை பயன்படுத்தி தான் வந்து இந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்துனா. அப்போது ஒரு அவயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அவயம் எவ்வளோலேருந்து வந்தது, ஒரு அணு இருந்தது, அணு மூலக்கூறாச்சு, அணுக்கள் எல்லாம் சேர்ந்து மூலக்கூறாச்சு, மூலக்கூறுகள்லாம் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணிச்சு, ரசாயன மாற்றத்தை. அந்த மாதிரி நிறைய மூலக்கூறுகள் சேர்ந்து தொடர்ந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்படும்பொழுது அது திசுக்களை உண்டு பண்ணிச்சு. இதெல்லாம் திருப்பி ஒன்று சேரும்பொழுது அந்த திசுக்களெல்லாம் சேர்ந்து ஒரு அவயம், ஆர்கன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு பண்ணிச்சு. அப்போது ஒரு ஆர்கன் அப்படிங்கிறது மொத்தமான ஒரு எனர்ஜினால், ஒரு லைட்டுனால் உண்டான ஒரு தசை பிண்டம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்கன் எப்பவுமே அதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உறுப்பு அப்படிங்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த லைட் எனர்ஜியை இழக்கவே இழக்காது, அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே எவிடென்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளுடைய அவயங்களை வந்து பிறருக்கு தானம் கொடுப்போம் இல்லையா, அந்த தானம் வாங்குபவர்கள்ட்டிருந்து இதை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ஒருவேளை நீங்கள் அப்படி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுடைய உடல்லையும் மனதிலையும் ஏற்பட்டுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இவர் டாக்டர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளார் சில்வியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. 1988ஆம் வருஷம் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. என்னென்னா, இந்த கிளார் சில்வியா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருதயத்தையும் நம்மளுடைய நுரையீரல், ஹார்ட் அண்ட் லங்ஸ், இதை வந்து டொனேஷனாக வாங்குகிறாங்க. இவங்க வந்து அந்த ஆர்கனை இவங்களுக்காக வாங்கிக்கிறாங்க. இந்த ஆர்கனை வந்து இவங்களுக்கு கொடுத்த ஆள் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு 18 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன். அவன் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான். அவனுடைய ஆர்கன்ஸை தான், அவயங்களை தான் இந்த பெண்மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த பெண்மணி யாருன்னு பார்க்கும்பொழுது 47 வயது மதிக்கத்தக்க ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் அண்டு கொரியோகிராஃபர். இவங்க தான் வந்து இந்த ஆர்கன்ஸை வாங்குகிறாங்க. வாங்கி அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இவங்களுடைய உடலில் பொருத்தியாச்சு, அவயங்களெல்லாம் பொருத்தியாச்சு. இவங்களுடைய சராசரி வாழ்க்கையில் என்னென்னலாம் மாறுதல்கள் ஏற்படுதுன்னு பாருங்கள். இந்த பெண்மணிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிக்கன் நக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கோழி வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு வறுத்து வச்சுருப்பாங்க, இந்த KFC அதுக்குள்ளே போனால் கிடைக்கும் சிக்கன் நக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மேலே பயங்கர ஆசை. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மேலே பயங்கர ஆசை, பீர் குடிக்கணும்னு ஆசை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா அது மேலே ஆசை, இந்த ஸ்னீக்கர்ஸ் அதனுடைய அந்த பார்ஸ் இருக்குல்ல, ஸ்னீக்கர்ஸ் சாக்லேட்ஸு இது மேலெலாம் ஆசை. திடீர்னு அந்த பெண்மணியினுடைய சராசரி வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சில விஷயம். ஆனால் இந்த ஆர்கன்ஸை வாங்கினதுக்கப்புறம் இந்த ஆசை ரொம்ப அதிகம். அந்த பெண்ணினுடைய இளைய மகள் எப்பவுமே கிண்டல் பண்ணுவாங்களாம், என்ன நீ வந்து பொண்ணுலேருந்து ஒரு ஆணுடைய ஒரு தோற்றம் உனக்கு வந்துட்டு அந்த குணாதிசயங்கள் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்குமா இந்த பொண்ணு. அப்போது இந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் வந்து, இந்த ஆர்கன் கொடுத்தது யார் அப்படின்னு ட்ராக் பண்ணி போய் பார்க்கும்பொழுது, அந்த ஆர்கன் டொனேட் பண்ணாங்களா அந்த 18 வயது பையன், அந்த பையனுடைய குடும்பத்தார்கிட்ட விசாரிச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்குது, உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால், ஆமாங்க என் பையனுக்கு இத்தனை சாப்பாடு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் தான் அவன் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ என்னென்னா, நம்ம ஊரில் இருந்தால் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, உண்மையிலுமே அது இல்லை. ஒரு அந்த ஆர்கனுக்கும் அதற்கு உண்டான அந்த ஸ்பெசிஃபிக் அந்த எனர்ஜி பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது. அதை உள்ளே வாங்கிக்கும் பொழுது நம்ம உடம்பும் அது கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும். அப்போ நம்மளுடைய அவயங்களும் அந்த அவயமும் சேரும் பொழுது இந்த எனர்ஜி சேரும் பொழுது இது ரெண்டுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இதில் இன்னொரு இது பாருங்கள், ஒரு 8 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கு ஒரு 10 வயது மதிக்கத்தக்க பெண்கிட்ட இருந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. இந்த 10 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து கொலை உண்டு இறக்குறா, சரிங்களா. அந்த பொண்ணை ஒருத்தவங்க கொன்னுறான். அந்த கொலையாளியே பிடிக்கவே இல்லை, அவன் எங்கே யார் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அந்த 10 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் வந்து இறந்துட்டா அப்படிங்கிறதுனால அவளுடைய இருதயத்தை இந்த 8 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு மாற்றிருக்காங்க. அந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்த நாள்லேருந்து பார்த்தோம்னா, இந்த 8 வயது பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் கனவு வந்துகிட்டே இருக்குமா, தான் வந்து கொலை செய்யப்படுற போல் கனவு வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போது அந்த பொண்ணு போய் அவங்க அம்மாட்ட சொன்னோன்னா, என்னடா அது தொடர்ந்து இந்த மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் பார்க்கும்பொழுது, இந்த ஆர்கன் கொடுத்த அந்த பொண்ணு வந்து கொலையுண்ட பொண்ணு தான் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதனுடைய அந்த இன்ஃபர்மேஷன் தான் கனவுகளாக வருது அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் தூண்டு வைக்கப்படுறாங்க. அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்பொழுது இந்த பொண்ணு சொல்லுதான், தான் கனவுல வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்தான், இந்த மாதிரி ஆயுதம் தான் வச்சுருந்தான், இந்த மாதிரி உடைகள் தான் போட்டிருந்தான், நான் இந்த மாதிரி உடைகள் தான் போட்டிருந்தேன், இந்த இடத்துல தான் இப்படி நடந்தது, அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லும் பொழுது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மறுபடியும் போய் அதெல்லாம் தோண்டி எடுத்து பார்த்து, ஓ இவன் தான் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி அந்த கொலைகாரனை பிடிச்சி தண்டனையும் கொடுத்துட்டாங்க. அப்போது இதுதான் இது இது நம்ம ஊரில் இன்னும் பயங்கரமாக இருக்கும், பேய் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நம்ம நான்மூலக விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே நிதர்சனமாக நடக்கும்னு தெரியும். எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்தந்த அவயங்களில் அந்த எனர்ஜி தான், அந்த அந்த லைட் எனர்ஜி, ஃபோட்டான், பயோ ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஆன்மா அப்படிங்கிறது ஒளி ரூபமாக இருக்குதுன்னு பார்த்தோமா. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அந்த அவயங்களுக்குள்ளே எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நடக்கும்? லைட்டு மூலமாக நடக்கும், அந்த ஒளியின் மூலமாக தான் நடக்கும். அப்போது ஒரு ஒரு அணுக்கள்லேருந்து மிகப்பெரிய இந்த உடலாக உருவானது வரைக்கும் எல்லாமே ஒளியினுடைய உருவந்தான். அப்போது ஒரு ஒரு அவயங்களும் சேர்ந்து இப்பேற்பட்ட இந்த ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படிங்கிறத உண்டு பண்ணியிருக்கு. அப்போது நம்மளுடைய பெரியவங்க நம்மளுடைய எதை என்ன சொல்லுவாங்க, ஒளி உடல், ஒளி தேகம் பொருந்தியது அப்படின்ட்டு. நம்மளதும் ஒளி தேகம்தான், கொஞ்சம் டம்மியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டு போட்டால் தான் தெரியும். பெரிய ஞானியர்கள் அதை வந்து இன்னும் பிரைட்டாக அவங்களே ஒரு லைட்டாக மாதிரி அவங்க வந்து பிரகாசம் ஆக்கிறதுக்கு அவர்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் அங்கே நடக்கக்கூடிய விஷயம். சரி, ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, சரிங்களா, வாழ்க்கையில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஓவர் செக்ஷுவல் தாட்ஸ், பயங்கரமான அந்த காம உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவனுக்கு வந்து அதிகம். எதுக்கு எடுத்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், சரிங்களா. எதுக்கு எடுத்தாலும் அவன் ரியாக்ஷன் கொடுக்குறதுங்கிறது பயங்கரம், ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆள். இந்த மாதிரி அந்த ஓவர்னு அந்த அளவுக்கு அதிகமாக ஏன் அப்படி பண்ணுற, ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்குற அளவுக்கு அவன் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவான்ல, அந்த அளவுக்கு யாராவது ஒருத்தர் அந்த அளவுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொன்னால், அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க அதிகமாக கதறி அழுகிறது, இல்லை ஓவராக சத்தோடு சிரிக்கிறது எல்லாம் அந்த ஓவர், அதை வந்து பண்ண விட மாட்டாங்க. பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடல்லேருந்து சராசரியாக ஒரு அவயங்கள் ஒரு அளவுக்கு தான் எனர்ஜி ரிசீவ் பண்ணி அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ரியாக்ஷன் ஓவர் ஆகுது. ஓவர் ஆகும்பொழுது அது ஒரு அளவுக்கு தான் அது வந்து ரிசீவ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட உடம்பு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ரிசீவ் பண்ணுற அளவை மீறி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்னாகும், அந்த உள்ளே இருக்கும்ல அந்த அணுக்களில் இருக்கிற அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் உள்ளே வாங்கியே நமக்கு அந்த சக்தியை பரப்ப ஆரம்பிச்சிடும். இது எவ்வளோ நேரத்துக்கு உடம்பு தாங்கும்? தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அவயங்கள் தனக்கு தேவையான சக்தியை, அதுக்கு தேவையான சக்தியை உறிஞ்சி எடுக்கிறதுக்குள்ளேயே இருக்கக்கூடியது எல்லாமே யூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. சரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாததுனால செல்ஸ் வந்து எந்த வகையிலையும் வேலை செய்யாது. கெமிக்கல் செக்ரேஷன் கரெக்டாக இருக்காது. கெமிக்கல் செக்ரேஷன் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்பொழுது அவயங்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்காது. அவையும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறது கெட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நம்ம பிரெயின் இருக்குது, மினி பிரெயின் இருக்குது, ஒரு அவயங்களும் மினி பிரெயின்னு பார்த்தோம். இந்த மினி பிரெயின்லேருந்து இந்த சிக்னல்ஸ் வந்து தவறாக போய் சரியாக போகாமல் பிளாக்கேஜஸ் வரும்பொழுது நம்மளுடைய மெயின் பிரெயினும் சேர்ந்து பாதிக்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் நம்மளுடைய உடல்நிலையும் மனோநிலையும் பாதிக்கப்படுது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் புத்தி ஒரு மாதிரி டல்லாகிடுது, தெரியுமா? இதனால தான். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே சரியாக பாஸ் ஆக மாட்டேங்குது. தேவைப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ள உடலுக்குள்ளே இல்லை. ஏற்கனவே இருக்கிறதா தேவைப்படக்கூடியதையும் இன்னும் உறிஞ்சி எடுத்து அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதனால தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அப்போது இந்த மூளை சரியாக வேலை செய்யலை, அங்கே இன்ஃபர்மேஷன் சரியாக பாஸ் ஆகலைன்னா நம்ம சரியாக வேலை செய்ய மாட்டோம். நம்மளுக்கு இங்கே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் ஒழுக்கமாக வராது. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் சீரழியிறது. இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இப்படி தான் கஷ்டம் வர்றது, உடலாகட்டும் மனதாகட்டும். இப்போ சொல்லுங்கள், இவ்வளவு புரிதல் 3 பதிவுகள் பார்த்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் இப்போ நீங்கள் எப்படி சரியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அடுத்த பதிவில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும்பொழுது அதை எப்படி சரி செய்வது, அதற்குண்டான ஒரு தியான முறை இருக்குது, அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம், சரிங்களா. அது ரொம்ப பக்காவாக முயற்சி பண்ணி இதுக்கு முன்னதாகவே அதை நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் ஒரு இதை சொல்கிறேன், முந்தின ஒரு 4 பதிவு முன்னாடி என்னமோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்குங்க. அதை கேட்டுட்டு அந்த பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உடல்நிலையும் மனோநிலையும் நல்லபடியான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி. வெற்றிவேல்! 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 வெற்றிவேல்!